ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். கேமரா ரோலிங், ஆக்சன். லவ் சொன்னாலே ஏதாவது கேட்பாங்க ஆரம்பம். நேத்து வந்து அதே சட்டை தான் இன்னைக்கு வந்திருக்கான். இவன் எப்படியே முடிஞ்சு காப்பாத்துவான்? அவன் அவனுக்கு காதல் பிரச்சனைனா உனக்கு காஸ்டியூம் பிரச்சனையா? அட போப்பா, நான் கூட நாய்க்கட பானுக்கு லவ் சொல்லும் போது அந்த பொண்ணு ஏதோ கேச்சப்பா. அது என்னதே ஒன்னும் புரியலையே. அட பானு, நான் கூட உங்களை லவ் சொல்லும் போது ஏதோ சொன்னியம்மா. என்னம்மா அது? கையில சோப்பு கொடுத்து முதுகு தேய்க்க சொன்னீங்க, என்ன இப்போ? கையில சோப்பு கொடுத்து முதுகு தேய்க்க சொல்லிச்சா? ஏய், அந்த பொண்ணு நல்லா பாத்துக்கணும். சண்டை கிண்டலாம் போடக்கூடாது. ஒரு சைனை கேட்ட கயத்துல போட்டு போயினேரு. சரியா? குடுப்பா, நல்லா பாத்துப்பாம்பா. பட நாட்டு நிலவரம் கலவரமா தான் போயிட்டு இருக்குது. இப்படி வரப்போற காதலர்கள் கிட்டலாம் வில்லங்கம்மாவும் விவகாரமாவும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த நம்ம கவுன்சிலர் கிட்ட, நம்ம இயக்குனரோ ஒரு திரைக்காவியத்தை தீவிரமா படைக்கணும் அப்படிங்கிற முடிவோட ஒரு கதையை ரெடி பண்ணி கவுன்சிலர் ஆண்ட ரொம்ப நாளா மோல்டு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு நம்ம கவுன்சிலரோ அஞ்சு நாள்ல படம் பண்ணிவிடலாம், அஞ்சு நாள்ல படம் பண்ணிடலாம் அப்படின்னு காலத்தை வெகுவா தாழ்த்திக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் டென்ஷனான நம்ம இயக்குனரோ, நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கதையை செவி கொடுத்து கேட்க மாட்டேடா பாவின்னுட்டு கத்தி எடுத்து மிரட்டியும் காலில் விழுந்து கவரியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி பார்த்தார். கத்தியை பார்த்த அந்த செகண்டில் முந்திரி பழத்தை முழுசா சாப்பிட்ட குரங்கு மாதிரி முழி புதுங்கி தன்னுடைய பாரில் உட்காந்து சாவகாசமாக அந்த கதையை கேட்குறார். அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியாவில் தன்னுடைய வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கவுன்சிலர் தன்னுடைய பழைய காரை அவருடைய பாலிய சிநேகிதன் வர வச்சு ரொம்ப நாளாக மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரத்தை சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடித்து முடிச்சுட்டார். அந்த டிரைவருக்கோ காருக்கு சொந்தக்காரனானதில் ரொம்ப சந்தோஷம். சும்மா இருக்க முடியுமா? அந்த சந்தோஷத்தில் ஆண்ட வேலை ஒரு சின்ன ஜபர்தஸ்து வேலையை செஞ்சு முடிச்சுட்றார். நேரம் ஓட ஓட, அடடா நம்ம வண்டியை விட்டுட்டும் வேறு வண்டியை ஓட்டுறோமே அப்படின்னு பயந்து போய் பக்கத்தில் ஒரு லாட்ஜ் எடுத்து டிரைவர் பதிங்கிடுறார். அந்த பதுக்கத்துலேயும் சின்சியராக ஒரு சில்மிச வேலையை பார்த்துடுறார். இப்படி பொழுதன்னைக்கும் வெட்டி முண்டம் வீணாக போன தண்டவமாக தாய்பாசம் பரம பதமாக டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்களை பக்கத்து ரூமில் இருந்த ஒரு பழைய ஜேம்ஸ் பாண்டு யாருக்கோ தகவல் கொடுத்துடுறார். இந்த உள்ளடி வேலையை உளவுத்துறை செஞ்ச கதையாக நம்ம டாக்ஸி டிரைவர் கவுன்சிலருக்கு தகவல் பரிமாற்றத்தை பண்ணிவிடுறார். பக்கத்து ரூமில் இருந்த நம்ம பாண்டு யாருக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா காவல்துறைக்கு அனுப்பியிருக்கார். காக்கி சட்டையை பார்த்த உடனே பிசராகி போன நம்ம டாக்ஸி டிரைவர் மாட்டுறதுக்கு முன்னாடி கட்டிங் அடிச்சுட்டு கம்பி எண்ணுவோம் அப்படின்னுட்டு கார்லேயே மல்லாந்துட்டார். காலம்பரம் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவரை காரோட தூக்கிட்டு போடுறது நம்ம காவல்துறை. இதுக்கப்புறம் வர்றது செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறாரு டைரக்டர். எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு கவுன்சிலர். உடனே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, Thank you.
இப்படி முறையா முறவாசல் பண்ணியும் முறைகேடா அடி வாங்கி அதை யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சுத்தி பாக்குறாரு. இவர்தான் நம்ம படத்தோட கதாநாயகன். பால் குடிக்கிறப்ப பாடின பாட்டை சார் இப்ப பீர் குடிக்கிறப்பவும் பாடுறாங்களே, இவங்கதான் நம்ம கதாநாயகரோட மம்மி. என் பையன்னா எனக்கு ரொம்ப விசிறுங்க, என் செல்லம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த யூனிஃபார்ம் கட்டாம அதே சத்துணவு முட்டையோட சுத்திட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகி. வேணுமா வேட்டையாடி விளையாடி காங்கேயம் காலையா வர்றாரு, இவர் தான் நம்ம கதாநாயகியோட ஃபாதர். இப்படி வரப்போற ஸ்ட்ரீட் கேர்ள்ஸ் எல்லாரையும் கிண்டல் பண்றாரு, இவர் தான் சகாய். அப்படி எங்க தான் இவர் போறாருன்னு பார்த்தா குருவி என்ன சொல்ல வர, ஒண்ணுல்ல உன் ஃப்ரெண்டும் அவனுக்கு செட் ஆகல, என் ஃப்ரெண்டும் அவளுக்கு செட் ஆகல, அதுக்கு அதான் நீயும் நானும் செட் ஆகிக்கலாமா? ஐயா இந்த பக்கம் திரும்ப, உன் மூஞ்சி முதல்ல கண்ணாடியில பாத்திருக்கிய. இவங்களோட லவ் கேலப்பு தான் நம்ம படத்தோட கதை. நாத்தம் தாங்க முடியல, நீதான் வேணும் நேத்து சிக்ஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புக் படிச்ச, அதுல ஒரு மேட்ரஸ் செமித்தியா இருந்தது சொல்லிட்டா, காதல் கதைகள் சொல்லும் கயல் விழிகள், எழுத்தாணி மூக்கு ரோஜா கண்ணங்கள், மது கிண்ணத்தில் விளிம்பு போன்ற அதரங்கள், முத்து பற்கள், பச்சை முங்கில் கைகள், நன்றிகள், வெண்டைக்காய் விரல்கள், மொத்தமாக சொல்ல போனால் அவள் அழகின் இருப்பிடம்
குடும்பத்தின் உறைவிடம். இனி உன்னோடு உலருவதில் மன்னித்து விடுங்கள், ஊறுவதில் புரோஜனமே. ஒழுங்கா கிளம்பி போயிடு, அப்பாட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா போயிடு. தந்தேடுமா? இல்லை, வர சகாய், அப்பா கிட்ட சொல்லிடுவான். அந்த மிரட்டுற சகாய். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. டேய் பக்கடா பண்டா, லெவல் ஆஃப் ஃபார்மேஷன் கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஓடிடு, கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. டேய் காதல் கதை கண்ணாடி டல் அடிக்குது, ஏனியோட இறக்கிடுவே. ஓடிடு, அப்பாட்ட சொல்லி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என் துணினா மட்டும் சோப்பே போடாத, இந்தா சர்பேத்து நல்லா போடு போடு. என்னதான் சோப் போட்டாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாதுடா. 1000 ரூபாய்க்கு ஒசரம் 1 பாக்கெட் துணி அலசி போட்டுக்கிறேன். 1000 ரூபான்றது உனக்கு அவ்வளவு ஈஸியா தெரியுதாடா? அந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தெருவுல தோசை சுட்டு சுட்டு சம்பாதிக்கிறேன்டா. அந்த காசுல தண்ணி அடிச்சீங்கன்னா விளங்குவீங்களாடா? காலங்காத்தால துணி துவைக்கிறப்ப வந்து உயிர் எடுக்கிறியாடா. ஆமா, அவன் எங்க போயிட்டான்? அவன் எங்க போயிருப்பான்? எப்ப பார்த்தாலும் அந்த பாப்பா பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துருக்கான். ஆமா, அவன் ஒழுங்காத்தான் இருந்தான், நீ தான் அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கின்னு இருக்கிற. அந்த பாப்பா கூட ஒரு பொண்ணு சுத்துத, அதை எனக்கு கரெக்ட் பண்ணி கூட. ஆமாண்டா, அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, அதையும் என்னை செய்ய சொல்லு. காசு கூட? ஐயோ, ஏண்டா காசு காசுன்னு உயிர் எடுக்கிறீங்க? நீயும் கொடுக்க மாட்டான், உன் பிள்ளையும் கொடுக்க மாட்டான், உன் பாரம்பரியம் இப்படிதான். டேய், காசுக்கோசரம் பரம்பரை இழுத்து பேசினேன், திட்டு போடுவேன். இந்தா போ. பா, இந்த காசை வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் வரப்பா. போய் அவனை கூட்டிகிட்டு வாடா. பாட தெரியாத குயில் ஒன்று காரணம் சொல்லிச்சான், பங்குனி மாச வெயிலுன்னு. என்னடி காலையிலே ஆர்டர் எடுத்துட்டேன்டி, காலங்காத்தால நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் ஊசல நூல போக்குறதும் மிஷின பாக்குறதும் உட்கார்ந்து நிக்கிற. அங்க நான் போயிட்டு வரும்போதெல்லாம் உன் ஆளு லவ் லெட்டர் எடுத்துட்டு போய் குடுக்கலன்னா? குடுக்கலன்னா கிஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான்டி. கிஸ்ஸா? ஆமாண்டி, அவன் கூட பரவாயில்லடி, அவன் கூட சுத்துறானே அந்த ஒட்டக வாயன். ஆமா, அவன்லாம் போய் கிஸ் பண்ணுவேன்னு சொல்றான்டி. ஆமாண்டி, அவனே தான், எனக்கு பயமா இருக்கு. அவன் போய் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டான்டி. உனக்கு கிஸ்ஸா? எனக்கு தான், என்னதான் சொன்னாங்க. Thank you.
கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் எப்படிதான் இந்த புளியமழை மூஞ்சி ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம்னு தெரியல. இங்க பாருமா, என் சகாய உன்னை சின்சியரா லவ் பண்றான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உன்னை பார்த்ததுல இருந்து நைட்ல தூக்கம் வரலன்றான், காலில் சாப்பிட வரலன்றான், கனவுல பேய் வரலன்றான், கக்கூஸ்ல ஆய் வரலன்றான். ஒரே பொண்ணு மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. சொல்றேன் நானு ஒன்ஸ் மோர் சொன்னா பண்ணு போடு, ஒன் பை டூவா ஆலாசினு வெயிட் பண்றேன் நானு. ஏப்ரல் மே ஜூனு பொரியன் சொல்ல போல சவுண்டு விட்டு கொள்ளாதே, அதை என் 305 எல்லாம் காட்டாதே, உரையினா ஸ்கூட்டியில எட்டு போட்டு ஓட்டாதே, என்ன வெண்மை டோய் ஆஹா என்ன வெண்மை டோய். மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. ஏ பப்பா 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 கலரு பப்பா ரெட் ரோஸ் கலரு பப்பா ரெட் ரோஸ் ஹைட்டு 5'8" வெயிட்டு 48 அஸ்கு புஸ்கா இருக்க விட்டு எஸ்கு புஸ்கா சுத்தா. மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிரண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. ஹலோ கொழங்கியா, அவகிட்ட போய் பேசினா வேலைக்காவது, இந்த ஆள்கிட்ட போய் பேச வேண்டியதான். ஐயோ கேஸ்னா கட்டிடாங்க, ஃபோன் மாட்டே இருக்காங்க ஐயா. ஐயோ பயமுறுத்துறானே. அதெல்லாம் ஓகே ஐயா. ஐயோ இப்படி பேசுறேன் தெரியலையே. ஐயோ டென்ஷனா இருப்பா போல இருக்க. ஐயா உங்க வீட்டு மொட்டை மாடியில ஜட்டி காய போட்டிருந்த, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
அந்த ஊதா கலர் சட்டியை தவிர பேலன்ஸ் எல்லாம் எடுத்துக்க போ. சரிங்க. துணியே காய மாட்டேன். நீ என்ன எங்க துணியை காய வச்சுனுக்குற? அங்க உன் புள்ளி அவன் அழிச்சு போட்டுனுக்குறான். எப்ப பாரு, என் புள்ளைய கூட்டினு போய் அடி வாங்கி வச்சுக்கினே இரு. டேய், அந்த பொண்ணு கிட்ட சொன்னது காட்டியும் அவன் அப்பன்னாண்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிட்டாலும் சொன்னம்மா. அதுக்கு அவங்க அப்பா என்னடா சொன்னா? நம்ம பாப்பா தான் பாத்து பண்ணிக்கேன்னு சொன்னாப்ல. நல்ல அப்ப ரூபாய் 200 250 300 மதிப்புள்ள சூரத் சாரி வெறும் 100 ரூபாய் மட்டும் தாங்க. சூரத் சாரி பூனம் மைக்ரோ பூனம் எனக்கு என்னடி இது? உன் ஆளு நிம்மதியா ஐஸ்கிரீம் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாண்டி. ஏ குருவி, எத்தனை போய் கூட எத்தனை போய் கூடன்னு என் உயிரை வாங்குறாண்டி. இதுல என்ன எழுதியிருக்கான்னு படி. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது சௌமி. என்ன அதுக்கு மேல? என்னடி இது? அதுக்கும் மேல படி. நீ உன் மூஞ்சில அடிச்சிருக்கிய பவுடர் அதுவா கூட இருப்பே சௌமி. என்னடி இது? அதுக்கும் மேல படி. இந்த கவிதைக்கு கூட நீ ஓகே சொல்லன்னா உன் வீட்டு வாசல்ல டெட் பாடியா இருப்பேன் சௌமி. என்னடி இது? அதுக்கும் மேல படி. என்னடி இது? காலை விட்டுருக்கான், அங்கங்க தொலைக்கால விட்டுருக்கான். இந்த புடி கவிதை எழுதி அனுப்பியிருக்கான், அதுவும் ஸ்லேட்ல. இந்த ரெண்டு முடி மட்டும் கருப்பா இருந்திருந்தா அன்னைக்கு கதவை செட் பண்ணிருப்பேன். ஏம்மா எம்மா, நேரமா ஒரு 2 ரூபா வீடுக்காக கேட்டுக்கு நிக்கிறேன். கம்முன்னு கீரை. நீ இப்படியே பண்ணினிரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஊட்ட விட்டு ஓடி போற, அன்னைக்கு தெரியும் உனக்கும் உன் பிள்ளைக்கும். கொஞ்சம் அழகு தூக்கில் இருந்திருக்கலாமோ. ஏண்டா டேய், தலைக்கு என்னைய வைக்க மாட்டியா? தலையில பாதி முடி கொட்டி போச்சு பாரு. தலைய பாக்குறதுக்கு எங்கடா நேரம் இருக்கு? அந்த பொண்ணு பின்னாடி சுத்தவே நேரம் சரியா இருக்கு. என்னம்மா, அவ ஓகே பண்ணா நான் சுத்தவே போறேன். ஆமா, ஏண்டா நான் வேணா அவகிட்ட பேசி பாக்கட்டுமா? பத்தா தாய் பத்தா. ஐயோ, பேசுறேன்னு சொல்றனே ஒளியா, அவகிட்ட பேசவே முடியாதுடா. சரியான சண்டைக்காரியா இருக்கா. நேத்து வண்டியில ரெண்டு புடவை எடுத்த, அந்த கலரே தான் வேணும்னு குடிச்சு போனா பாரு. டைம் ஆவுதியா? ஏண்டா இப்படி பறக்கற? கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்டு. என்னம்மா, உனக்கு என்ன கலர் வேணும்? நானே எடுத்து குடுக்குறேன். ஆமா, நீ எடுத்து குடுத்துட்டாலும். டேய், உங்க அப்பனும் இப்படித்தான்டா, சின்ன வயசுல என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவார் தெரியுமா? அப்பற மாதிரியே இருக்கான் புள்ள. யோ, வாயா வாயா அப்பளம். ஒரு நாளைக்கு உங்க அம்மாவை போட்டு தள்ள போறான். ரெண்டும் அப்படி என்னத்த பண்ண போகுதோ தெரியல. காலையில எந்திரிச்சுன்னா ஊர் சுத்த போகுது. ஆ, சரி 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 சரி, அவன் இங்கதான் இருக்கான், நான் திருப்பி கூப்பிடுறேன். உனக்கு என்ன, லவ் தானே? ஓகே பண்ணுவோம், லவ்னா கொஞ்சம் காத்துதான் இருக்கணும். புரியுதா? நீனா அவனுக்கு பெரிய ஒத்தா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா.
பொய் சொல்றான்டி இவன் அன்னைக்கு என்ன ஓவரா பேசினான் முட்டலாம் அவனையும் அடிடி இவனண்டி அவன் என் லவர் அகக போ உன்னை போயிட்டோம்மா இவங்களை பாத்துக்கிறோம் வா ஏண்டா எம்மாவனே ஆரடிச்சாரோ கரும் தேடோ யாரடு ஆத்தாடி என்ன திழுத்து விட்டானுங்களோ தெரியல காலையிலேயே வந்துட்டா உன் பையன் தேட்டர்ல என் காலையில் என்ன தெரியுமா சொன்னா அதை நினைச்சா இப்ப கூட தூக்கம் வர மாட்டேங்குது என்னம்மா சொன்னா ஐயோ உங்களை பார்த்தா கூட தான் தோணுது ஏதேதோ தோணுது சரி கரெக்டா சொல்லு என்ன தோணுது ஐ லவ் யூ அம்மா தேனே கலங்கி நிக்கிறியே புளியாதாவளத்தேனே புழுவா மாறிட்டியே காளையாவளத்தேனே கலங்கி நிக்கிறியே புழுவா மாறிட்டியே குளிப்பாட்டி சந்தனத்து மேல பூசி சாம்பிராணி போக போட்டேனே ₹500 ஜீன்ஸ கேட்ட ₹1000 சுவ கேட்ட கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேனே ஆரி ஆரீரி ராரும் ஆரீரி ராரும் ஆரீரி ராரி ராரும் அவ சூனி எந்தா வச்சாலோ எவழுந்தா விட்டாலோ மூம்பு மாட கி புட்டாலோ ரெண்டு நிமிஷம் இறங்கி வாடி ஏய் நில்ரி லவ் சொன்னா ஆள வச்சு அடிப்பியா புடிக்கலன்னா புடிக்கலன்னு சொல்லுடி அதுக்கு ஆள வச்சு அடிப்பியா அம்மா ரெண்டே ரெண்டு லட்சுமி வடி வச்சு வந்தவங்கள போட்டா
போட்டா சி போடா பக்கோடா குண்டு. லவ் சொன்னா எதுக்கடி அடிக்கிறீங்க அண்ணா? தொல்காப்பி அண்ணா, என்னப்பா காலில் குஸ்ட் வந்துக்கிற போலகுது. நானா? நான் தான். என்ன லவ் பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணண? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு குட் அச்சது பேட் அச்சதுன்னே தெரிய மாட்டேந்தப்பா. ஏய் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். என்னவா? ஏய் என்னப்பா உன் ஆளு சூப்பராக இருக்குதப்பா. ஹலோ, கே கே நகர் போலீஸ் ஸ்டேஷனா? இங்கே ஒருத்தர் குஷ்டு ஒரே அமங்கலமா பண்ணுகிறான் சார். வந்து 102 லத்துக்கு உள்ள போடுங்க சார். போடே போடே, நம்ப கத போலீஸா செஷன் தண்ணி ஃபைல் உள்ள போட தண்ணி வெளியே வந்துடு. போடே போடே போடே. என்னப்பா போடே? வெட்டண்ணா தொல்காப்பியண்ணா. சகாய் வா சகாய். என்ன அஷ்டாங்க சகாய்? அஷ்டாங்களா? உள்ளம் வேலை வச்சுக்கிறப்போ போயும் போய் ஒரு பொம்பளை அண்ட பொக்க இடம் பொக்க விளந்துக்கிற சகாய் எல்லாம் வாங்கிக்கிற போல இது அஷ்டாங்க கொல்த்திட்டா என்னத்து வச்சாங்க சரி இது உடம்ப நான் பாத்துக்கிறேன். இந்த கல்லெல்லாம் எடுத்து உடம்ப அந்த பக்கம் போடு. ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன், சம்பளம் வாங்க மட்டும் கரெக்டா வந்துடுறீங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா. போமா மோத. இங்க பாரு கொத்தனாரிகள் மட்டப்பழம் எங்க போட்டிருக்கானுங்கன்னு. சம்பளத்துல 100 ரூபா குறைச்சோம்னா 1008 பேசுவானுங்க. போட்டா போட்ட இடம் வச்சா வச்ச இடம். இவனுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. Drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to what thought was fat. At the trailers or a dollar or a bond or stock. Two pennies or a dollar or a bond or stock. Two pennies. ஏண்டா என் பையனை அடிப்பியா? அடிப்பா இப்ப அதான் பாக்கலாம். என்ன பண்றேன்? யாராய் நடிச்சது? டேய் உங்களை விட பாடுறதா? என்னது காலங்காத்தால அதுவும் சேரோட? ஏன் எங்க வீட்டுல சேர் எதுவும் தர மாட்டோம்? அதெல்லாம் முடியாது. என் சேர்ல தான் என் டிக்கியை நான் பார்க் பண்ணுவேன். என்னவா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என் பொண்ணை பத்தி நான் பேசணும். உங்க பொண்ணை பத்தி பேசணும்னா உங்க பொண்ணு கிட்ட போய் பேசுங்க. என் பொண்ணை பத்தியும் உன் பையனை பத்தியும் பேசணும். அப்ப அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. மா சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. என் பொண்ணை பத்தி உங்க பையன் கிட்ட நம்ம பாப்பாதாப்பா பாத்து நடத்துக்க பண்ணு சொன்னேன். அதுக்காக பாத்துக்கினே நடக்கிறான்மா. பாவாடைய கண்டா பின்னாடியே போயிருவான் பொண்ணோட. அவன் அப்பன மாதிரியே மாடி இதே மாதிரி பண்ணிருந்தானா அப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டே விடுவேன். அட போயா,
நீ துப்பாக்கியில சுடுற, நான் தோசைக்கல்ல வச்சு சுடுற, ரெண்டும் ஒண்ணுதான். போ போ, வேலை மேல ஜோலி இருந்தா போய் பாரு. வந்ததுல இருந்து லோலாய்த்தனம் பண்றீங்க, இடம் தெரியாம பேசுறீங்க. பார்த்தாலும் மகனும் என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்துறதே வேலையா போச்சு. எவ்வளவுதான் அசிங்கப்படுறது. வந்துட்டான் காலையிலேயே பவுடர் எடுத்து மேக்கப் பண்ணும்போது. லக்ஸு சோப்பு போட்டு குளிச்சது தப்பா போச்சு. நீதானே தவறிட்டுமோ? எப்பவுமே அவனை திட்டே இருப்பேன். இனிமே எப்படி அவன் மூஞ்சில முடிப்பேன்? ஐயோ, எந்த கிளாஸ் எடுத்தாலும் நாறுது. எதுல தண்ணி குடிச்சானுங்க, எதுல சரக்கடிச்சானுங்கன்னே தெரியல. ஏ குருவி 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 குருவி, என்னடி சுடிதார் தச்சு வச்சிருக்க? பார்டரே இல்லாம லூசா தச்சிருக்க? இனிமே அப்படி தைக்கவே மாட்டேன். நம்ம லவ் பண்ணலாமா? டேய் குருவி, நீ எங்கடா இங்க? நான் இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கற தெரியும். என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க? கெக்க புக்கா கெக்க புக்கான்னு சிரிக்கிறானுங்களே, தூங்குறானுங்களா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறானுங்களா? என்ன பண்ற பாரு. மாணிக்கத்தேரு மணி முத்துராறு
பாருங்க அந்த பாய போட்டு தான் உறங்கு. என்னப்பா தக்காளி ஓட்டையா இருக்கு? ஐயோ என்னப்பா அது பாக்கிட்டு பிரிச்சு கிடக்கு? சௌமி கதவு மூடிக்கோ, தெருவில் இருக்கிற நாய் எல்லாம் உள்ள வருது. டேய் வெள்ள வந்த ராஸ்கல் அப்பா இல்லாதமா வந்துட்டு அது குளிக்கிறப்ப. போதைய போட்டுட்டு வேலை செய்யுது அவனுக்கு என்ன பண்ணுவானு? சௌமி உப்புமா சாப்பிட்டியா? நான் இல்ல. நீதான். நானா? நீதான். நான் இல்ல. உப்புமா சாப்பிட்டு வந்து நான் சொல்றேன். நான் இல்ல. நீதான். போடி. ஹலோ மெசேஜ் பண்ணிருக்கு பாரு பாரு. வணக்கம் சௌமியா, எங்க வீட்டுல விஷயம் தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். ஒழுங்கா வந்து கல்யாணம் பண்ணி கொடா குண்டா. அதெல்லாம் வர முடியாது. போடி போடி. இப்ப நான் அனுப்புறேன் பாரு. நாளைக்கு வரண்டி, பேலன்ஸ் இல்ல. நீ முதல்ல நல்ல பாரு. நாளைக்கு பாரு. போ அனுப்பி இருக்கேன். போடி போடி போடி. என்னால வர முடியாது. போடி கேட்சு. போடி வீணும். போடி இதெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் மிஸ். போடி குண்டா. போ இந்த நாளைக்கு வரல அப்புறம் இருக்கடா குண்டா உனக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்னு இப்படி சலிச்சுக்கிறேன்.
அதுலயா அந்த பாப்பாவ போறதான் போறேன், இந்த சகாய்க்கு ஏதோ முறையா பார்த்து பண்ணிட்டு போயிடியா. ஏ சகாய் ரெண்டு முடி மட்டும் கருப்பா இருந்திருந்தா இன்னைக்கோ அந்த காந்தாவை செட் பண்ணிருப்பேன். ஓடி போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு வார்த்தை உங்க தாத்தா கிட்டயும் சொல்லிட்டு தான் போயேண்டி. அப்படி சொல்றிய? ஆமா கரெக்டா இருக்கும். ஓகே தாத்தா, நான் வீட்டை விட்டு ஓடி போறேன். இது கூட சேர்ந்தா என்ன புத்தி வரும்? சரி போறதான் போற, உன் அப்ப கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. ஐயோ தாத்தா, ஐயோ ஆள் மாறி போச்சு. உங்க தாத்தா எப்பவுமே இப்படிதான், வாடி போலாம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே. வரவே இல்லை. வெயிட் பண்ணு. ஹலோ, எங்கடா இருக்க? பல்லு விலகிட்டு இருக்க. வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, காலையில வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அடிக்குது நம்ம பாப்பா வந்துட்டா போல இருக்க. என்ன பண்ற பாரு, எங்க அப்பாவை எப்படி பாக்குறதுன்னே தெரியலையே. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா பண்ண மாட்டேப்பா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சாரிப்பா, இனிமே இந்த மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டேன். நான் எதுவுமே பண்ணல, உங்க பேர் கெடுக்கிற மாதிரி இனி தப்பா பண்ண மாட்டேன்பா. ஐயோ அப்பா, உன்னை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீ வேற மீசி கீசிமா வேற இருக்க. அவன் எதுவும் பண்ணிடாதப்பா. அப்பா ப்ளீஸ், சாரிப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். அன்னைக்கேன்னு பார்த்து நீங்க பால் வாங்க போனதும் தாத்தா தக்காளி வாங்க போனதும் ஏன் தப்பா சொல்லுங்கப்பா, ஏன் தப்பா? அவன் என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டு வராம போவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அவன் வராம போனது ஏன் தப்பா சொல்லுங்கப்பா, ஏன் தப்பா? தப்புதான் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்க வந்தா பாட்டுக்கு கூல பாக்கு போட்டு துப்பிட்டு இருக்க, அது ஏன் தப்பா?
சொல்லுப்பா, அது ஏன் தப்பா? இந்த சௌமி யாருன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு திரும்ப வந்து உன்னை பாக்குறப்பா. இப்படிக்கு சௌமி வரும்போதே ஒரு டைப் வர்றால வரட்டு வரட்டு என்ன உங்க கூட ரெண்டு நிமிஷம் தனியா பேசுறேன். ரெண்டு நிமிஷமா? பத்து நிமிஷம் ஆகுமே. ரெண்டு நிமிஷம் போதுங்க, பேசிடுவோம். அட நம்ம அண்ணன், வாங்க நான் கூட்டு போறேன். ஆமா, இவ்வளவு அழகா இருக்கீங்களே, நம்ம ஏரியால பார்த்ததே இல்லையே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா. வாங்க வாங்க, நம்ம ஏரியா தான், பயப்படாதீங்க. ஹேய் டார்லிங், என்ன பண்ற? நம்ம ஏரியா தான், வாங்க வாங்க. இதுதான் நம்ம பார்டரு, இதோட முடியுது. ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட் கட் பண்ணா அண்ணா அங்கதான் இருப்பாப்ல, பாத்துக்குங்க. குட் மார்னிங். ஒட்டி வச்சுக்கிற போல உடிச்சு போடுவ. ராஜபாண்டி சின்ன கவுண்ட எல்லாமே நான் தான். என்னங்க? என்ன ரெண்டு நிமிஷம் தனியா பேசணுமே? பேசலாம் பேசலாம், போயிட்டு வா. என்னங்க? போ போ போ, ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம். வீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி முனிமா கடவுள் என் கூமட்டாய். பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்துக்கிறீங்க? இல்ல, அண்ணனை கொஞ்சம் பாக்கணும். மெசேஜா? பொட்டி வச்சுக்கிற? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. மாமியார் வீட்டுல விளக்க சொல்ல பெட்டி கேப்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவ? சரி, பத்து ரூபா கொடுத்துட்டு உள்ள போ. என்ன பண்ற? அந்த மாதிரி ஆள் இல்ல, நான் தெரியுமா. இந்தாங்க. என்னையே இல்லாம வருத்துருவோம். எப்படிடா என்ன இல்லாம இருப்ப? சுட போறியா? வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு தான் போட்டு வச்சிருக்கீங்க. முடியாது, அவங்க என்ன பண்றேன்னு பாத்து குந்துங்க. செம்ம ஸ்டைல் அடி, செம்ம 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 ரவுடிட்டு வந்து மாட்டிக்கிட்டோம்டி. சொல்லுங்க சார், அவன் மூஞ்சி உடச்சு நல்லா தயிர் சாதம் ஆக்கிருங்க சார். அவன் போட்டோ மட்டும் எடுத்துக்கொடுறி சார், அவன் மூஞ்சி உடச்சு நல்லா தயிர் சாதம் ஆக்கிருங்க சார். ஆ
செம்ம ரவுடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம்டி. ஏண்டா அப்பா எங்க இருக்காரு, அம்மா எங்க இருக்கு, பாட்டி எங்க இருக்கு, இந்த டீடைல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆள் இல்லாத நேரத்துல ஒரு போலீஸ்கார மக தனியா இருக்கும் போது லக்கக்க வளையா கட்டுறா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சந்து பொந்தலாம் அணைஞ்சு கார்பியோ கொண்டாந்து வச்சு ஏறான்னு சொன்னா ஏறாம அது என்ன கட்டுறா கட்டுறா காலை கட்டுறா சீக்கிரம் கட்டு இப்ப பாருங்க. நான் சொல்லணும், நான் சொல்லணும், இப்ப போடு. தெரியுதா தெரியுதாடா தெரியுதுடா தெரியுதா இப்ப இப்ப தெரியலண்ணா தெரியல ஒண்ணுமே தெரியல மூஞ்சிய கூட கட்ட தெரியல. நீ எல்லாம் எதுக்கே அந்த தொழிலுக்கு வந்த? அண்ணா போதீங்க அண்ணே, யோ எங்க அண்ணா தனியா விட்டு போறேன், போதீங்க அண்ணே, அண்ணே போதீங்க அண்ணே, அண்ணே 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 என்ன சப்பு போடுறீங்க? நம்ம ஏரியால ஃப்ரெஷ்ஷா பார்த்ததே இல்லையே. வாங்க வாங்க நம்ம ஏரியா தான், இதுதான் நம்ம பார்ட்ரு. ஸ்ட்ரைட்டா போய் ரைட்டு கட் பண்ணீங்கன்னா அண்ணன் வீடு வந்துடும். ஹே ஏரியாக்குள்ள டிவி மீடியாலாம் வந்துருக்குறோய். ஐயோ யாரும் வந்திருக்காங்களே, ஐயோ ஐயோ யார காப்பாத்தி கூட்டிட்டு போங்களே. ஐயோ யாரு இது புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க லேடிஸா? ஐயோ என்ன காப்பாத்தி கூட்டி கூட்டிட்டு போங்க. ஐயோ நான் எப்பவும் யாரையும் சரிஞ்சா அகற்றுறேன். ஏய் பேட்டி எடுக்கணும், அண்ணனை பார்க்கணும். பேட்டி வச்சுக்கிறா? பேட்டி வச்சுக்கிற போலீங்கடே. போ போல உடிச்சு போடுவேன். ராஜபாண்டி சின்ன கவுண்ட் எல்லாமே நான் தான். நாட்டுக்கு ஏதோ சொல்ல வர்றதாக யோசிக்கிறாரு, அதை நம்மளால யூகிக்க முடியலையே. என்ன ஒண்ணுமே வரல, எங்க காணா இப்பெல்லாம் வர மாட்டீங்க, அடுத்த வாரம் வருவீங்க. ஓஹோ அப்ப வார வாரம் தான் வருமோ? அப்போ நெக்ஸ்ட் கேள்விக்கு போலாமா? தாராளமா. பீட்டர் குமார போட்டது நீங்க இல்ல, அவராதான் தடுக்க விழுந்தாருன்னு ஊருக்குள்ள சொல்றாங்களே, உண்மையா? அவ என்னமோ தடுக்க விழுந்தது உண்மைதான், தடுக்க விட்டது நான் தானே. அப்போ 2012 வெள்ளி சொம்பு திருடினது நாங்கதான், 2013 முருகன் சிலையை திருடினீங்க. ஆமா நாங்க தான். 2014 வள்ளி சிலையை திருடினீங்க. ஆமா ஒரு காலம் இருந்தது, அதுவும் நாங்க தான். 2011 பில்லேடன சுட்டது. பில்லேடன சுடும்போது பக்கத்துல நான் இருந்தேன். ஓஹோ சரி சரி சரி. என்னது பில்லேடன சுட்டுட்டாங்களா? ஐயோ இவங்க அட்டகாசத்தை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ பாரு செம்ம சான்ஸ் இல்ல சார், நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, இந்த தொழிலுக்கு ஏன் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கையோடு ஜெயங்க அம்மா, காலோடு ஜெயங்க அப்பா, வயசுக்கு வந்தேங்க அக்கா. ஐயோ தூக்காத தூக்காத மீடியாடா, ஐயோ தூக்காத பத்திரிக்கைடா. சூப்பர் என்னமா நீ அண்ணன் அழுத ஆப்படிப்பாரு, ஆப்படிச்சா எங்களை அடிப்பாரு.
சார் உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் சொல்றேன் வாமா. சொல்லுங்க சார். எங்க அண்ணன் எழுந்தா எரிமலை, படுத்தா பரங்கிமலை, நின்னா தேரு, நடந்தா ஆறு. அப்போ உட்காந்துங்கண்ணா ஸ்ட்ரைட்டா பாரு. Thank you sir. Nice meeting. Nice looking. அப்பா ஏன்டா போகும்போது என்னமோ சொல்லிட்டு போனாலே அந்த பொண்ணு உங்களை நைட்டு டிபன் சாப்பிட வர சொல்லிச்சுடா. என்னவா? ஆமாண்ணே ராத்திரிக்கா. ஆமாண்ணே இப்பவே போறேன். போவாதீங்க போவாதீங்க, என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ யாருமே இல்லையா இங்க? ஐயோ போவாதீங்க. ஐயோ 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 போடே சகாயின்னா சகாயி, கேள்விப்பட்ட சகாயி, எல்லாரையும் மறந்து புட்டு பிரிஞ்சு போன சகாயி. சகாயின்னா சகாயி, கேள்விப்பட்ட சகாயி, கூடவே இருந்து புட்டு பிரிந்து போன சகாயி. துள்ளி திருந்த பறவையாக வாழ்ந்து வந்த சகாயி, எங்களையே மறந்து புட்டு மிஸ் ஆயிட்டிய சகாயி. சுதிவல்லியா போடே துரு துருன்னு காமெடி பண்ணி தெரிஞ்சு நின்ற சகாயி, எங்களையே மறந்து புட்டு மிஸ் ஆயிட்டிய சகாயே. நிறுத்து, இப்பதான் சுதி ஏறி பாட்டு பாடினுக்குறேன், அதுக்குள்ள நிறுத்தி என்ற. யார் நீ? சகாயா போயிட்டா நீ சுதி ஏத்தி பாடினுக்குறேன். அதுல உட்டு கம்மிக்கு உட்டு கும்பு கும்பா தீர் அடுத்து மேட்டுக்கு நான் போட்டு கம்மாய் மேல கடுக்கு விட்டா தீர் அடி வச்சே அனுப்புறா. ஏய் நகரா, திருப்பி போடு சகாய் என்ன சகாய் அப்படியே போடு சகாய். எங்கம்மா போல நீ வெளிக்கே ஆவாது. ஒரு அடி கூட வலிக்கல. நீ இல்லாதால பாரியா எவ்வளவு அடிக்கிறான் பாயா. வழியில வழியிலன்னு சொல்லி வந்து உடம்பு அடிக்கிறானுங்க பாயா. வழி தாங்க முடியாமா. எனக்குள்ள முதல் என்ன தெரியுமா? மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயம் தான். சாயந்தரத்துக்குள்ள வீட்டு பக்கம் வந்து சேரலன்னு வச்சுக்கோ. அரைச்சு போடுவ அரைச்சு வீட்டுக்கு வா. உன்ன வச்சுக்கிறேன். ரொம்ப கோபக்காரியா இருக்கோம். ஏமா இந்த பக்கத்துல ஒண்ணு இல்லமா. அது இங்க வாய. அதாவது அது ஒரு பழைய கணக்கு கண்டு கதை. ஏமா பாக்குறதுக்கு பப்பாளி பழம் மாதிரி இருக்கான். இவனை ஏமா நான் போட்டு தள்ளணும். காலம் காத்தால என்னை வந்து எழுப்பி இது ஒரு வேலையம்மா எனக்கு. பட்டு புடவைங்க, பழைய பாத்திரத்திற்கு பழைய அங்கவஸ்திரங்க, பழைய பட்டு புடவைங்க. அம்மா ஓய், எங்க அப்பா போலீஸ்காரன் தெரிஞ்சும் என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணினுக்கறியா? இருனா இவனை பாட்டில் எடுத்து அடிச்சிரேன் மூஞ்சில. பாட்டில் காசு கொடுத்தாச்சு, அட விடமா. சரினா வச்சுக்கோ, கூட 2 ரூபாய் கொடு, நான் உங்களை பாத்துக்கறேன். இங்க பாரு பாப்பா, வயசுல நான் உன்னோட சின்ன வந்தா. நீயா? இந்த சின்ன தம்பி சொல்லதை கேட்டுக்கோ.
பொண்ணா பிறந்தா புகுண்டு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பணக்காரனா இருந்தாலும் பாடையில போய் தான் ஆகணும். ஆமா, அரசியல்வாதினா வேஷ்டி கட்டணும், ஆன்மீகவாதினா வேஷம் போடணும். What the bloody hell you are talking to me? நசகாய் இன்டர்நேஷனல் பிக்கப் பண்ணுகிற போலவே. Today holiday, tomorrow working day. I will follow tomorrow. நீ போய் நேரே. நோ பாப்பா, பேசினேறப்ப ஏந்துகிற ரொம்ப தப்பாகுதேமா இது. அடுப்புல என்ன வச்சுக்கிறேன், வந்து வறுத்து எடுக்கிறவங்கள. எப்படிதான் சகாய் இந்த புளியம்பழம் மூஞ்சி எவ்வளவு நாள ரெகுலரா பாலோ பண்ணிக்கிறோம். ஐயோ, இப்படி என்னையும் ஒரு நல்ல டாபிக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் நல்ல சண்டை போட்டுட்டு ஃபுல்லா குடி குடி குடிச்சிட்டு விடுஞ்சு பாத்தீங்கன்னா ஏன்டா தான் சண்டை போட வருவாங்க. சாரிண்ணே சாரிண்ணே, இவளாலதான் டீ கடையில அக்கௌண்ட வச்சு ஆரோக்கிய பால் குடிச்சுன்னு இருக்கேன். சச்சு பட்ட 50,000 பிகர் இருந்தாலும் என் பாப்பா மாதிரி வருமா? ஆத்துங்க சகாய், ஆத்தாத்தும் ஆத்தினே இருங்க சகாய். மன்ஷின்னா மன்ஷின்னா, இவ்வளாலதான் உன் கடைக்கே வராம வைன் ஷாப் போய் குடிச்சுன்னே இருக்க. ஃபீலிங்க கண்ணுல காட்டுங்க சகாய். நீ அதை மட்டும் ஏன் குடிக்கிறேன், இந்த இதை குடி. வாயா போலாம். போ சகாய், ஃப்ளோவா போ. ரத்தம் போலீஸ் என்னதான் காட்டியோ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஒரே பார் விடாம உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் என் சகாய உனக்கு ஏன் பிடிக்கலன்னு. ஓட்டகவாயா? என்ன இல்ல ஒண்ணு, என்ன இல்ல ஒண்ணு ஒண்ணு. ஐயோ சகாய், அஞ்சு பத்து கடனை வாங்கி கஞ்சி போட்ட சட்டை போட்டு அஞ்சு கரர் சேட்டு கிட்ட எச்சம்டி பாச்ச வச்சு நடந்தது என்ன பங்காளி? பரகண்ணில் பாசம் மல்லர் பஸ்ட் சோ சயானியில் சங்கே முழங்கு செகண்ட் சோ கோட்டியனில் மன்னோகர மேட்னி சோ நாங்க ஒரே நாளில் பாப்போண்டா முன்னு சோ என்ன ஒட்டினக்கா காற்று வேண்டா நானு சோ ding 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 chandra babu bambara kannalle சிஐடி சகுந்தலா சேதி சொன்னாலே சக்கர பாணி நிக்கிற பாணிலே ஓடி விளையான தாத்தா ஒண்ணு விடுவேன்னா ஒன்ற கண்ணில் பார்த்தா ஓடி விளையான தாத்தா ஏ பண்ண பெற்ற வரத ராஜ முதலி தெருவில் ஓட 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 ஜன்னார்தன சொன்ன சொன்ன துரத்தி வெட்டுன வெட்டுன மாட்டு நன்னா சென்ட்ரல் ஜெயிலில் ஒன் இயர் எனக்கு பாட்டுலாதவாதி யாரு புண்ணியர் பத்து நாங்க வேலூருக்கு போறியர் அதுக்கு அப்புறம் தாண்டா வேஸ்ட் ஆச்சு கரியர் எனக்கு எப்பவுமே ஜெயில் இல்லதான் நியூ இயர் டிங் 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 ஸ்டேஷன் போவ ஓரமா போட்டுன சட்ட பொண்ணு ரொம்ப காலமா தலை போட்டு துப்புற கேப்புல ஓடி விளையான தாத்தா ஒரு காலத்துல ஒட்டேரியில் தாத்தா ஓடி விளையான தாத்தா மனோகர நாங்க ஒரே நாளில் பாப்போண்டா முன்னுசோ என்ன ஒட்டினாக்கா காட்டு வேண்டா நனுசோ ding 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 ding
புள்ளி ஆள் வச்சு அடிக்க பிளான் பண்ணுகிறா, நீ என்ன சாமான் தொலைகிறா? என்னது என்னடா சொன்ன? ஒரு காலத்துல நானும் புருஷனும் ஊடு கட்டி அடிக்காத ஆளே இல்லடா. விடாத போடு. ஐயோ சகாய் என்ன பண்ற? மாட்டியா? I want to express my desire. Only live in the ninja part. You are inga vasikkuradoda nee pattukum. I feel like a flaming fire. Correct da, koluthanu unna appadi da koluthanu. If I don't see you, I will go blind. கரத்து முக்கியத் தல்லும் போ. இந்த ஜாலியாவே போயிட்டு இருந்தேன் எங்க லைஃப்ல. ஒரு நாள் நான் குளிக்கிறப்ப கூடாது. ஒரு கை நான் பாக்குறேன். டேய் நான் தான் முன்னாடி போறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அண்ணா அவனே எப்படி என்ன போட்டான்? தண்ணி குழாயை பிடுங்கி தொண்ட குழாயை நொறுக்கி போட்டடா. இவனே எப்படி என்ன போட்டான்? டேய் முறைச்சு 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 பண்ணடா. அப்படி பாக்கறது ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்படி இப்படி போட்ட நம்மளையே ஏத்தி பண்றானா? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணன? மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். டேய் ஏன்டா இப்படி பண்ணன? மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஓஹோ, தெரியாம பண்ணிட்ட. கிரவுண்ட் காலியா கிடந்தா ஆறுக்காறு பிளாட் போட்டு வித்துருவேன். டேய் ஏன்டா அப்படி பண்ண? நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது. ஏய் இப்படி பண்ணின? டேய் எட்ரா துப்பாக்கி. டேய் மெஷின் கன். ஏ துப்பாக்கில சுட சுட குண்டு வந்துகிட்டே இருக்குடா. சுடுடா. ஒரு குண்டு கூட என் மேல படல. நீ எல்லாம் எதுக்கே இத தோல் பண்ணிட்டு இருக்க? சோ கையெடுத்தேங்க அம்மா, காலெடுத்தேங்க அப்பா, வயசுக்கு வந்தேங்க அக்கா. என்னடி உள்ள சத்தம்? டெரரான ரவுடி போலடி, யாரையும் உள்ள போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம என்னடி பண்ணுவோம் இப்போ? நம்ம செம ரவுடி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம்டி. நம்ம ரெண்டு பேரும் எங்க சைலண்டா உட்கார வச்சுட்டு அவங்க உள்ள போய் உள்ள போடுறதுக்கு பிளான் பண்றாங்கடி. இவரு இங்க பாற, இது ஏன் இடப்பா? யார் இடமா இருந்தாலும் பத்து ரூபா கொடுத்துட்டு உள்ள போ. யார் இடமா இருந்தாலும் பத்து ரூபா கொடுத்துட்டு உள்ள போகணுமா? என்னோட பத்து ரூபா இல்லையே. பத்து ரூபா இல்லாம நீ எல்லாம் எதுக்கு தொழிலுக்கு வர? கையொடிச்சேங்க அம்மா.
காலடிச்ச எங்க அப்பா, வயசுக்கு வந்த எங்க அக்கா. யாருகிட்ட அழகிரிய நான் தான் கொலை செஞ்சேன். ஆனா அது குற்றம் இல்ல, நான் நிரபராதி. ஐயா அம்மாவும் வந்தானா? என்னையா நீ? ஆமா வா. சின்னதா சார் வா சார். ஐயா போலீஸ் என்ன சார் அட்ரஸ் நம்ம என்ன வா சார் கூட்டு போறேன் வா சார் பக்கத்துல தான் இருக்கு. பத்து வருஷம் தான் இவ்வளோ பாடு சார். நிஜமாலுமே நீங்கள் போலீஸா சார்? ஆ போயிடும் போயிடும் சார். இதுதான் சார் ஏரியா வந்துச்சு. நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அண்ணன் வீடு தான். ஏ ஏரியாவில் போலீஸ் வந்துருச்சுடா. ஏண்டா இவனை போனவனே ஆள காணாம என்னடா ஆச்சு? அதிகாரி வரப்ப சலி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? தெரியல. போனமா வந்தமா இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. நீ ஏன் கவலைப்படுற? நமக்கு தான் செம்ம ரோடு கிடைச்சிருக்காருல்ல. என்னாச்சு? வர கோவத்துக்கு இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லையே. சாப்பிட்ட ஏகப்பட்ட ஃபெயிலிங்க லவ்ல மானாட மயிலோட குஷ்பு தெரியும்னு கேட்டா பரவாயில்ல சொல்லியிருப்பேன். குங்ஃபு தெரியுமான்னு கேட்கறானுங்க. நீங்க அப்படியா? க்ளோஸ் அப் எல்லாம் கட்டி சிரிக்கிற சிரிப்பே அழகு தான். அப்படியே கனவா வரும். தூங்க எழுந்து பார்த்தா கனவெல்லாம் மறைஞ்சிடும். பக்கூட குண்டா ஆள் இல்லைனாலும் வந்து வந்து ஞாபகப்படுத்துறானே. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. அது மட்டும் நடக்கலனா? இன்னைக்கு இந்த ரவுடி கிட்ட வந்து நம்ம நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. ஏண்டா குண்டா கோளாரா கரப்பாம்பூச்சி நீயே சொல்லு என் பூனை குட்டி நீயும் சொல்லு
வச்சு புவ தலை போட்டு பார்த்தா தலை வாழ கிளை போட்டேன் கிளி வந்து குத்துதையா என்ன இது வயசு குளாரா போறீங்க என்ன பண்ற இந்தாங்க ரொம்ப நன்றி. யோ யாரியா அது யாரியா உள்ள வந்து போடுது என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போயா. யோ இந்த ரெண்டு முடி மட்டும் கருப்பா இருந்திருந்தா இன்னைக்கோ என் காந்தாவ செட் பண்ணிருப்பேன். நீங்களாவது பாத்தீங்களா என் போத்திய காண உனக்கு அவளையில ரெண்டு குல்பி ஐஸ் சாப்பிடலாம நீ வேற கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. போலீஸ் வந்ததை சொல்லுங்கிறதுக்காக என்னையாடா வேலை விட்டு தூக்குறீங்க மலடா அண்ணாமலை. கூட்டி கழிச்சு பார் கணக்கு கரெக்டா வரும். இது அண்ணாமலை கணக்கு. ரெண்டு பொண்ணு வேகமா வர்றாங்கண்ணே. முற்றுடி பாத்துருப்பாங்களா பாத்துருப்பாங்களா பாத்துருப்பாங்களா. ஒரு காக்கா இருந்துச்சு பக்கத்து வீட்டுல ஒரு காக்கா இருந்துச்சு அந்த காக்காக்கு இந்த காக்காக்கு மேல ஒரு சைடு லவ் ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த காக்கா இந்த காக்கா கிட்ட வந்து ஒரு லக்காக்கு காப்பாட்டி விட்டுச்சு.
இது அப்பா காக்காக்கு தெரிஞ்சு அவன் கோபமா இங்க வந்து காக்கா கடி கடிக்க சொல்லிட்டு போயிட்டான். அவன் போட்டோ எடுத்து குடுறி சார், அவன் மூஞ்சி உடைச்சு தை சாத ஆக்கிடுங்க சார். சரி என்னமா அதை லொடுக்கு லொடுக்குன்னு காமிச்சுட்டு இருக்க, ஆளு யாருன்னு சொல்லு அப்படி அறுத்துறேன். அதை எவனா இருந்தாலும் பாக்கலாம். வட்டி பேசி பேசி என்ன பேசி முடிப்பியா? என்ன படிக்கிறீங்க? உடனே பேசி முடிங்க. நீங்க முடிங்க. ஒரு படி இல்ல இன்னும் கொஞ்சம் குறைங்க. இல்ல இல்ல இன்னும் இது கொஞ்சம் முடியாது. இன்னும் கொஞ்சம் குறைங்க. நீ முத்துக்கடி அண்ணா, இது கொஞ்சம் முடியாது. இது குறைங்க. முத்துக்கடி பாத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்பா மனசு சொல்லுங்க. பாத்துக்கலாம். நினைச்சேன் மாட்டிக்கிட்டு. அண்ணன் வீடு போயிட்டு அம்மா வலைக்கு பிடித்தாலேங்க உங்களுக்கு எத்தனை வாட் சொல்றது? இங்க பாற அண்ணனை பார்க்கணும். நீ பேசாத, எனக்கு புடியல. நீ பேச. ஐயா என் புள்ளைய காணாத ஐயாவை பார்க்க வந்தா புள்ளைய தொலைச்சிட்டு புளி மாறி மாறி இங்க வந்துரு அம்மா. ஐயா கிட்ட வருது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ யாரையாது அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க அக்கா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க அக்கா. ஐயோ ஐயோ யாரையாது. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க 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 அக்கா, அடிக்காதீங்க அக்கா. ஐயோ 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 அடிக்காதீங்க அக்கா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ தக்கிட 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 தம் தக்கிட தக்கிட தம் ரோஜா மலர் ராஜகுமாரி ஆசை கிளிய அழகிய ராணி அருகில் வரலாமா, அருகில் வரலாமா. வாங்க 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 வாங்க. ஐயோ நாலமா அண்ணன் கிட்ட கேளு 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 காலையிலே வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் என்ன சமாச்சாரம்? ஐயா என் புள்ளைய காணையா, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எத்தனை நாளா காணோம்? ரெண்டு நாளா காணையா. போகும்போது என்ன கலர் சட்டை போட்டிருந்தா? என்ன பேத்து ராசா, சனிக்கிழமை கருப்பு சட்டை, ஞாயிற்றுக்கிழமை பட்டு சட்டை, திங்கக்கிழமை வெள்ளை சட்டை, செவ்வாய்க்கிழமை சிகப்பு சட்டை,
புதன்கிழமை பச்சை சட்டை, வியாழக்கிழமை மஞ்சள் சட்டை, வெள்ளிக்கிழமை ஊதா சட்டை, இப்படி எந்த சட்டை போட்டாலும் என் புள்ள அழகா இருப்பாயா? என்ன சட்டை போட்டிருந்தான்னு தானே கேட்டேன். அதுக்கு வருஷம் பூரா போடுற சட்டையை சொல்ல சொல்லுனா, ட்ரெஸ்ஸாவது போட்டு போறானா, அதுவும் இல்லையான்னு சொல்லு. சொல்லு, போடாம போனாலும் நல்லாதான் இருப்பான். போயிருக்கான் சார்ஜ் இறங்கிருச்சா? விடுக்கடா, யாரா இருக்கும் வெளில வந்தது? வேற அங்க மாட்டிக்கிட்டா. யாரு நீ வந்ததுல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? நானும் சும்மா பாத்துட்டு இருக்கேன். அவங்க எப்படி வளர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, தோசை சுட்டு வளர்த்தாங்க. என்னமா பிரச்சனை உங்களுக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். தகிடதம் தகிடதம் தகிடதம். ஒத்த புள்ளைனு ஊட்டி ஊட்டி வளர்த்தேனே. தரிகிடதா தரிகிடதம் தரிகிடதா. காணாம போன என் புள்ளைய நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சாமி. தரிகிட தரிகிட தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம். நீங்க தான் என் குறை சாமி ஐயா. என் பாட்டுக்கு இவ்வளவு அழகா சுத்தி சேர்க்கறீங்களே, நீங்க ஏன் யா இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கையோடு ஜெயகப்பா, காலோடு ஜெயகப்பா.
வயசுக்கு தெரியுதுடா. நம்ப கண்ணிய நம்ப முடிய சொல்லும் தான் தோந்து. எங்க உங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் தனியா பேசணுமே. ஆள் இருக்கும் போதெல்லாம் ரெண்டு நிமிஷம் பேசணும் ரெண்டு நிமிஷம் பேசணும் சொல்லிட்டே இருக்க. உனக்கு கம்ஃபர்டபிளா டைம் வைக்கிறேன். நீ ரெடி தானே? ரெடியா? அண்ணே நானு லோக்கல் சேனலா, யார் வேணாலும் ட்யூன் பண்ணி பாக்குறதுக்கு. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. முதல்ல மூஞ்சிய கழுவு, ஆரம்பிப்போமா? என் பேத்தியே என்னை விட்டு போயிட்டான். என் பேத்தியும் என் காந்தாவும் இல்லாத இந்த ஏரியாவில் எனக்கு என்ன வேலை? என்ன, ஒரு ரெண்டு நாள் இருந்தா என் காந்தாவை செட் பண்ணியிருப்பேன். ஓகே. கால வந்து கேக்குறேன், லவ் பண்ணிடு. பண்றீங்க சௌமி? அம்மா வந்திருக்காங்க, வெளியில வா. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா. அவள் தளதள வென்று ததும்பி நிற்கும் பருவமடா. எடுபட்ட வயல ஓடு, பின்னாடியே வர்றது. ஆள் இருக்கும் போதெல்லாம் ரெண்டு நிமிஷம் பேசணும் ரெண்டு நிமிஷம் பேசணும்னு சொல்லுவிய. உனக்கு எப்படி ஒரு மணி நேரமாவது கம்ஃபர்டபுளா ஒதுக்கணும் அப்படிங்கிற காரத்த நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன். இப்ப சொல்லு, ரெண்டு நிமிஷம் பேசுறேன். ரெண்டு நிமிஷமா சொல்லு சொல்லு சொல்லு. என்னங்க, மாசமா இருக்கேன். மாசமா இருக்கியா? பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே. ஊழல் செய்யற கும்பல இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின பெருமை உங்களதான் சார் சேரும். இந்த நாடே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒரு ரெண்டு நிமிஷம் கேப்பலதானே நான் வெளியில போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா நிக்கிற பார்த்தா இது விதியா அல்லது சதியா அல்லது மதியா? என்னடா இது, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயா, இவ்வளவு சீக்கிரம் என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னுடைய பங்களிப்பெல்லாம் தனித்தனியா இருக்கட்டும், இருந்தாலும் ஒட்டு மொத்தமா கூட்டா சேர்ந்து நிக்கிறீங்கள. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, யாரு தகவல் கொடுத்தது? இந்த பிறவில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான். யாரு உங்களுக்கு தகவல் கொடுத்தது? யாரு உங்களுக்கு தகவல் கொடுத்தது?
அம்மா தாயே ஆத்தா நான் இருக்க இந்த முயற்சியில வெற்றி பெற நீதாமா கருணை காட்டணும். ஆரம்பிக்கலாமா? அம்மா தாயே, ஒன்னு ரெண்டு மூணு, ஆரம்பமே எக்கி எக்கி அடிக்க வச்சுட்டியே. ஏமாளுற கண்களுக்காத எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நம்பருக்கு அனுங்க, எங்க பாஸ் எல்லாத்தையும் தீர்த்து பாரு. ஒரு கவலையும் பட வேணாம், வரட்டுமா? தம்பி கல்யாணம் ஆகணுமா? அதுவும் நடக்கும். பாப்பா என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எந்த பிரச்சனை இருந்தாலும் யாராவது வாலிய பசங்க உங்களை தொந்தரவு கொடுத்தாலும் எங்க பாஸ் கிட்ட இந்த நம்பருக்கு அனுங்க, எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்து வைப்போம். லவ் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையும் தீர்த்து வைப்போம். தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அண்ணே மிசகாரனே, உங்களை பார்த்தா நீங்க ஏதோ கவலையில் இருக்க மாதிரி தெரியும். இந்தாங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை எங்க அண்ணன் தீர்த்து பேர் பிடிங்கண்ணே, பிடி நல்லா படிச்சு பார்த்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணு, உங்களுக்கு எந்த பிரச்சனை எங்க அண்ணன் தீர்த்து பேர் வரட்டுமா? இந்த சௌமி யாருன்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு திரும்ப வந்து உன்னை பாக்குறப்பா இப்படிக்கு. சௌமி வணக்கம். எங்க ஏரியாவுல ஒருத்தனுக்கு காரியம் பண்ணணும். ஓஹோ, சின்ன கேப்பில கப்ப விட்டாட்டா துரோகி, வாடா இங்க வாடா இங்க. யாராங்க எங்க ஏரியாவில் வந்து நோட்டீஸ் போட்டு ரவுடி சம்பன்றவன்? நாங்க ரவுடி சம்பன்றது இருக்கட்டும், அதை கேட்க நீ யாரா? இடம் தெரியாம வந்து மோதி தடம் தெரியாம போற நான் தாண்டா ஆட்டோ வக்கா. கொஞ்சம் விலகு. ஆட்டோ நிக்குது கொக்கால காண. பொண்ணு கூட போச்சான் கோட்டாங்கிற கதையா? காதல்ல ஆரம்பிச்ச இவங்களோட சண்டை கடைசியில நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடியே கல்யாணத்துல முடிஞ்சு கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ எல்லாருடைய வாழ்த்துக்கள். சுகம். பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிராண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிராண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு, மிராண்டா பொண்ணு கொஞ்சம் கலாட்டா பண்ணு. பாப்பா கலரு பாப்பா.
பாசு அப்படி ஹைட்டு ஃபைவ் எயிட்டு வெயிட்டு பார்ட்டி எயிட்டு அஸ்கு புஸ்கா இருக்க விட்டு எஸ்கு புஸ்கா சுத்தா மிராண்டா பொண்ணு கொஞ்சம் கலாண்டா பண்ணு மிராண்டா பொண்ணு கொஞ்சம் கலாண்டா பண்ணு மிராண்டா பொண்ணு கொஞ்சம்